Hi friends, welcome back to Happy World. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் யூ ஆல் டூயிங் குட். ஸோ விஷிங் யூ ஆல் வெரி ஹாப்பி நியூ இயர். ஸோ இந்த புது வருஷத்தை எல்லோரும் சந்தோஷமாக லைக் ஹெல்த்தியாக எல்லாருமே வந்து கொண்டாடுங்க. அண்ட் ஸோ அகெயின் வந்து கோவிட் வரனால எல்லோரும் சேஃப்டி வந்து உங்களுக்கு தெரியும் என்னென்ன பண்ணணும்னு. ஆல்ரெடி நம்ம வந்து 2020 வந்து பண்ணியிருப்போம், மாஸ்க் போடுறது ஆகட்டும் அண்ட் க்ளவுஸ், அதுக்கப்புறம் லைக் ஹேண்ட் வாஷிங். ஸோ இதெல்லாம் மெயினாக வந்து பார்த்துக்கோங்க அண்ட் வீட்டில் இருக்கவங்களையும் வந்து சேஃபாக வந்து பார்த்துக்கோங்க, ஓகேவா? அண்ட் இந்த வீடியோ எதுக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம நிறைய பேர் வந்து ஓகே ஒரு சின்ன மோட்டிவேஷ்னலாக வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. பிகாஸ் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வெப்சைட்டில் வந்து அப்ளை பண்ணுறீங்க, ஓகே? ஸோ இன்றைக்கி இப்போ நார்மலாக வந்து கொஞ்சம் எல்லாமே மட்டும் கொஞ்சம் வந்து பேசுவேன், ஓகேவா? ஸோ எனக்கு கமெண்ட்ஸ் வந்ததாகட்டும் எல்லாமே வந்து கொஞ்சம் பேச போகிறேன். பிகாஸ் இதிலேருந்து உங்களுக்கு கொஞ்சம் மேபி ஐடியாஸ் கிடைக்கலாம் அண்ட் உங்களுக்கு ஒரு மோட்டிவேட் ஆகலாம், ஓகே? அண்ட் நிறைய பேர் இப்போ ரீசன்ட், அதுக்கு முன்னாடி சொல்கிறேன், ரீசெண்டாக வந்து நிறைய பேர் அப்ளை பண்ணியிருக்கீங்க. இந்த மாதிரி நிறைய ஃபேக் ஐடிஸில் போய் நீங்கள் இது பண்ணியிருக்கீங்கன்னு நினைக்கிறேன், ஐ மீன் ஃபேக் வெப்சைட்டில் போய். ஸோ அதனால் நிறைய பேருக்கு ஏரேஷியாவிலேருந்து மெசேஜ் வர மாதிரி வந்துருக்கு, நீங்கள் வந்து செலக்ட் ஆகிட்டீங்க, ட்ரைனிங் ஃபீஸ் இவ்வளோ, ஒரு இன்டர்வியூ ப்ராசஸ்ஸே வந்து நடக்காமல் எப்படி நீங்கள் செலக்ட் ஆகுவீங்க, ஓகே? ஸோ அதனால் கொஞ்சம் திங்க் பண்ணிவிட்டு எப்போவுமே வந்து சேல் பண்ணுங்கள். ஸோ என்னோடய தம்பி தங்கச்சிகளாக வந்து நான் உங்களுக்கு சின்ன ஒரு ரிக்வெஸ்ட் பண்ணுறேன், ப்ளீஸ். ஏன்னா நான் வந்து எப்போவுமே வந்து உங்கள் கமெண்ட்ஸ் வந்து பார்க்க முடியாது, எப்போவுமே வந்து நான் ரிப்ளைம் பண்ண முடியாது, ரைட்? ஏன்னா எனக்கும் வந்து கொஞ்சம் நிறைய விஷயங்கள் இருக்கும், பிஸியாக இருந்திருப்பேன், ஓகே? ஸோ பார்க்க முடியாமல் இருக்கும். ஸோ அதனால எனக்கு டக்குன்னு ரிப்ளை பண்ண முடியாது. பட் அந்த டைமுக்குள்ளாடி நீங்கள் என்ன பண்ணிடுவீங்க, யாராச்சும் 25 இல்லைனா 2000 இப்படி கேட்கவும் நீங்களும் வந்து அம்மா எனக்கு ஒரு வேலை கிடச்சிருச்சு அப்படின்னு உள்ள ஒரு ஹாப்பியில் நீங்கள் வந்து பே பண்ணிடுவீங்க. அதுக்கப்புறம் அச்சுச்சோ அக்கா நான் பே பண்ணிட்டேன் அப்படின்னு வந்து சொல்லுவேன், ஓகே? ஸோ அதனால் அந்த தப்பு மட்டும் பண்ணாதீங்க. காசு பே பண்ணுறதுன்னு வந்தாலே எதுக்கு நீங்கள் பண்ணணும், பண்ண வேண்டிய தேவையே இல்லை, அதை அப்படியே ஸ்கிப் பண்ணிடுங்க, ஓகே? ஸோ அது எல்லாமே வந்து ஃபேக்கானது, ஓகே? ஸோ அதனால் அந்த ஒரு ஃப்ராட் இதில் வந்து பே விழுந்துடாதீங்க, ஓகே? அண்ட் அனதர் திங் இஸ் லைக் அக்கா வேகன்சி எப்போ வரும் அப்படின்னு வந்து கேட்டுட்ருக்கீங்க. ஸோ வேகன்சி வந்து சீக்கிரமாகவே வரும் ஜான்வரியிலேருந்து, பிகாஸ் ஆல்ரெடி இண்டிகோ வந்து ஹையர் பண்ணி அவங்க வச்சுருக்காங்க, நிறைய பேரை வந்து டிலே பண்ணி வச்சுருக்காங்க, ஸோ ஷார்ட் லிஸ்டடாக. ஸோ அவங்களுக்கு ஒன்ஸ் வந்து ரிக்குவயர்மெண்ட் வரும்போது வந்து கூப்பிடுவாங்க, ஓகே? ஏன்னா நிறைய பேர் டாக்குமெண்டேஷன் முடிச்சிருக்கீங்கன்னு நினைக்கிறேன், ஸோ அவங்களுக்கானது, ஓகே? அண்ட் இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது, ஸோ போக போக சொல்கிறேன். அண்டு எனக்கு இந்த வருஷம் வந்து நான் சொல்கிறேன் எனக்கு பிடிக்கவே இல்லை. ஸோ ரொம்ப வந்து டிப்ரெஷனாகவே வந்து போச்சு. ஸோ டிப்ரெஷன் சொல்லும்போது நம்ம யார்கிட்டையும் ஷேர் பண்ணாத அளவுக்கு ஒரு டிப்ரெஷனாக இருந்து, ஸோ எந்த விஷயம் எடுத்தாலும் வந்து எனக்கு ஒரு பிடிக்காமல். அண்டு நானும் வந்து இப்போ வெளியே போகணும், ஸோ வெளியே போகணும்னு அப்பா இல்லாமல் நான் போக மாட்டேன். ஸோ இந்த மாதிரியெல்லாம் எனக்கு யாராச்சும் அட்லினா ஃப்ரெண்ட்ஸ் வேணும், இல்லைனா அம்மா வேணும் கூட. ஸோ இந்த மாதிரி தான் ஒரு சப்போர்ட்டோடு தான் இந்த வருஷம் ஃபுல்லாகவே இருந்தேன். ஸோ ஐ ஃபீல் ஸோ பேட், லைக் நான் எதுக்கு வந்து இன்னொரு ஆளோட ஒரு துணையை வந்து இது இந்த வருஷமே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஃபுல்லாக நானே வந்து வீக் ஆகிட்டேன். ரொம்ப யூடியூப்லேயும் ரொம்ப ஆக்டிவாக இல்லாமல் இருந்தேன் அண்டு என்னோடய செல்ஃப் கேரும் வந்து நான் எடுத்துக்காமல் இருந்தேன். ஸோ இட் வாஸ் அ வேர்ஸ்ட் 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 இயர் இன் மை லைஃப் அப்படின்னு தான் சொல்லுவேன். 2021 அதுக்கப்புறம் இது ஒன்று ரொம்ப பேட்னு சொல்லுவேன். அண்ட் ஸோ இந்த இயர் நான் வந்து எடுத்திருக்க விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து என்னோடய ஓன் ஸ்டாண்டில் வந்து என்னோடய அந்த ஃபியரை நான் வந்து மாற்றிக்கணும். ஸோ இது வரைக்கும் 2021 வரைக்கும் இந்த தனியாக இது ஃபேஸ் பண்ணுறது எனக்கு இருந்துச்சு, ஓகேவா? நான் தனியாகவே வந்து எல்லாம் ஃபேஸ் பண்ணுவேன் அந்த மாதிரி இருந்துச்சு. 2022 வந்து எனக்கு வந்து ஒரு ஆளோட சப்போர்ட் இல்லாமல் இருக்க முடியாமல் இருந்துச்சு. லைக் எப்படியாவது சப்போர்ட் வேணும் அப்படின்னு என்னால் தனியாக ஹேண்டில் பண்ண முடியலை. அந்த ஒரு டிப்ரெஷன், அதுக்கப்புறம் ஒரு பயம், அது ஏன் வந்துச்சு என்னென்னு எனக்கே தெரில. பட் இந்த இயர் எப்படின்னா நான் அதை ஸ்கிப் பண்ணணும் அப்படின்னு நான் நினச்சிருக்கேன், ஓகேவா? அண்ட் இன்னும் இன்னொன்று, நிறைய பேருக்கு நான் ஒன்றே ஒன்று வந்து சொல்ல விரும்புகிறேன், என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் ஆகட்டும் இல்லைனா நிறைய பேரும் வந்து இப்போ இருப்பீங்க, நிறைய பேர் வேலைக்கு வேண்டி வெயிட் பண்ணிகிட்டே இருப்பீங்க, கரெக்டாக நமக்கு இந்த கிரவுண்ட் ஸ்டாஃப் வேகன்சி எப்போ வரும், என்ன வேலை இருக்குது அப்படின்னு நீங்கள் நிறைய பேர் நினச்சிட்டே இருப்பீங்க. அண்ட் இந்த ஏர்லைன்ஸில் வர்றதுக்கு இல்லை இந்த ஏவியேஷன் ஃபீல்டு வர்றதுக்கு நான் என்ன பண்ணணும், நிறைய பேர் கேபின் க்ரூ ஆகிறதுக்கு. ஸோ எல்லாருமே நினைப்பீங்க, எல்லாருக்குமே ஒவ்வொரு கோல்ஸ் இருக்கும், லைக் நான் இது பண்ணும் அது பண்ணணும் நீங்கள் எல்லாருமே வந்து மைண்டில் செட் பண்ணி வச்சுருப்பீங்க. பட் அது ஏதாச்சும் நீங்கள் வந்து நடைமுறையில் நடத்தணும்னு நினச்சிருக்கீங்களா? இன்டர்வியூ வரும்போது ஓகே எனக்கு இப்போ ப்ரோக்கன் இங்கிலீஷாக இருக்குன்னா
ஓகே, நான் அது வந்து இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணணும்னு நினைக்க மாட்டீங்க. எஸ் இதை வச்சு நான் மேனேஜ் பண்ணிடலாம், ஆஃப்டர் ட்ரைனிங் கூட நான் வந்து கற்றுக்கலாமே அப்படின்னு நினச்சிட்டு வந்து நீங்கள் இருக்கிறீங்க. ஓகேவா, ஈவன் நானும் வந்து அப்படி தான் அங்கே இருக்கிறேன். ஓகே, ஸோ இதுவரை நான் இருந்ததை நான் சொல்கிறேன் இப்போது. ஐ மீன் இது கிடையாது, ஐ மீன் நான் இந்த இங்கிலீஷை பற்றி சொல்லலை, மற்ற மாதிரி எல்லா விஷயங்களையும் சேர்த்து நான் வந்து சொல்கிறேன். புரியுதா? ஸோ நீங்களும் வந்து அந்த மாதிரி நினச்சிக்காதீங்க. ஸோ அதை வந்து ஒரு செயல்பாட்டில் இருந்து காமிங்க. ஸோ நான் வந்து நினச்சிருக்கிறது, ஸோ இந்த இயர் என்னோடய ஃபஸ்ட் இயராக இருந்தப்போ நான் ஜஸ்ட் திங்க் பண்ணது 2020 எனக்கு ஒர்க் வேணும்னு நினச்சப்போ நான் என்ன அதுக்கு வேண்டி எஃபோர்ட் போட்டேன். ஸோ அப்படி இருந்த ஒரு ஹனிபி வந்து இப்போ ஏன் இப்படி இருக்கா? ஸோ அதை வந்து நான் முன்னிலையில் கொண்டு வரணும் அப்படின்னு நான் நினச்சிருக்கேன். ஓகே, ஸோ இது வந்து நீங்களும் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். பிகாஸ் எப்போ வந்து உங்களுக்கு வேண்டி யாருமே வந்து வரமாட்டாங்க, நீங்கள் தான் உங்களுக்கு வேண்டி இறங்கணும். ஓகேவா, ஹார்ட் ஒர்க் பண்ணணும். அண்ட் டூ யூ நோ கைஸ், நான் வந்து இவ்வளோ வருஷத்தில் மட்டுமே வந்து நிறைய ஃபீல்டில் வந்து ஒர்க் பண்ணியிருக்கேன். நாட் ஈவன் ஏவியேஷன் ஃபீல்ட், நிறைய ஃபீல்டில் வந்து ஒர்க் பண்ணியிருக்கேன். வந்து இன்னுமே வந்து எடுக்கிற ஸ்டெப் வந்து கரெக்டாக நான் பண்ணணும் அப்படின்னு நான் வந்து நினச்சிருக்கேன். அண்ட் நீங்களும் வந்து பண்ண வேண்டியது, நீங்கள் திங்க் பண்ணால் மட்டும் போதாது, அதுக்கு வேண்டி செயல்படுங்க. ஓகேவா, ஸோ இந்த 2023 உங்களுக்கும் வந்து ரொம்ப பிரைட்னஸ் கொடுக்கட்டும், எல்லாருக்குமே வந்து ஒரு பிரைட்டாக இருக்கட்டும். அண்ட் நீங்களே வந்து உங்களுக்கு வேண்டி ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள், இறங்கி வந்து பண்ணுங்கள். அண்ட் இங்கிலீஷ் நீங்கள் கற்றுக்குறீங்கனாலும் சரி, இல்லைன்னா ஒரு வேலைக்கு போகிறீங்க, ஸோ எந்த வேலையாக இருந்தாலும் செய்யுங்க, அதில் தப்பே கிடையாது. இப்போ உங்களுக்கு ஒரு 1000 ரூபாய் சம்பளமாக இருந்தாலும் அதை நல்லா ஹாப்பியாக வந்து எடுத்துகிட்டு நீங்கள் போய் அந்த வேலையை பார்த்துட்டு அதுக்கப்புறம் அடுத்த ஃபீல்டில் வந்து நீங்கள் ட்ரை பண்ண பண்ண உங்களுக்கு வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். அண்ட் உங்களுக்கு ஒரு தைரியம் கிடைக்கும், லைக் அதுலேயும் உங்களுக்கு வந்து ஒரு பார்த்திங்கன்னா ஒரு மோட்டிவேஷன் கிடைக்கும். ஓகேவா, ஸோ இந்த வேலையாக இது நான் பார்க்கணுமா, ஸோ இவ்வளோவா சேலரி, ஸோ இப்படியெல்லாம் நினச்சிட்டு இருந்தோம்னா கண்டிப்பாக வந்து முடியாதுங்க நம்ம லைஃப்பில் முன்னேற. அண்ட் நிறைய விஷயங்கள் வந்து நம்ம கற்றுக்கவும் முடியாது. ஓகேவா, ஸோ நான் இவ்வளோ இதில் வந்து இருந்தனால என்னால் நிறைய விஷயங்கள் வந்து கற்றுக்க முடிஞ்சிச்சு. அண்டு இந்த வருஷம் வந்து எனக்கு நிறையவே வந்து டீச் பண்ணி கொடுத்துச்சு. ஓகேவா, ஸோ அதனால இனிமே வந்து நானும் என்னோடய ஒரு கரியர்னால் அந்த கரியரில் வந்து ஃபோக்கஸ்டாக இருக்க போகிறேன். நீங்களும் வந்து உங்களுடைய ஒரு கரியர் ஒரு டைம்டேபிள் வந்து போட்டு வச்சுக்கோங்க. அண்டு ஹிந்தி கற்றுக்கிறது ஆகட்டும், ஸோ எல்லாத்துக்குமே வந்து நான் நிறைய வீடியோஸ் வந்து போட்டிருக்கேன். ஸோ அதெல்லாம் வந்து பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எப்படிலாம் இங்கிலீஷ் கற்றுக்கலாம், எப்படிலாம் ஹிந்தி கற்றுக்கலாம்னு. அண்ட் இன்னொரு விஷயம் நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஆகட்டும் இல்லைனா நீங்களே ஆகட்டும், ஸோ நிறைய பேர் வந்து டிப்ரெஷனில் இருப்பீங்க. அண்ட் டிப்ரெஷனில் இருக்கும்போது லைக் நீங்கள் உங்கள் ஒரு ஃப்ரெண்டை வந்து கிண்டல் பண்ணுறதாகட்டும், இப்போ உங்கள் யாராச்சும் ஒரு ஃப்ரெண்டு டிப்ரெஷனில் இருக்காங்கன்னா அவங்கள கிண்டல் பண்ணாதீங்க. ஸோ அவங்க ஏதாச்சும் ஒரு விஷயம் சொல்ல வராங்கன்னா உட்காந்து கேளுங்க, மேபி அவங்க ரிப்பீட் பண்ணலாம் அந்த விஷயம். பட் அதை நீங்கள் வந்து கேட்குற அந்த ஒரு 5 மினிட்ஸும் அவங்க லைஃப்பில் வந்து ரொம்ப ஒரு சேஃப்டியான ஒரு இதுன்னு சொல்ல, ஒரு நல்ல ஒரு விஷயம்னு சொல்லுவேன். நீங்கள் அவங்கள ப்ரொடெக்ட் பண்ணுறீங்கன்னு அர்த்தம். ஓகேவா, பிகாஸ் நிறைய விஷயங்கள் அவங்களுக்கு வந்து சூசைட் அட்டெம்ப்ட் வரைக்கும் வந்து போகும். ஓகேவா, போகும், பண்ணவும் வைக்கும். ஸோ அதை வந்து நீங்கள் லைக் ஒரு ஃப்ரெண்டாக வந்து நீங்கள் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம். அவங்க சொல்கிற விஷயத்த வந்து அவங்க மனசில் இருக்க பாரத்தை வந்து இறக்கட்டும். ஓகேவா, ஸோ அவங்க இறக்கி வச்சுட்டாங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஃப்ரீ கிடைக்கும். ஓகே, அண்ட் கொஞ்சம் பேர் வந்து அவங்க டிப்ரெஷனாக இருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லவே வந்து பயப்படுவாங்க. பிகாஸ் அவங்க வந்து மேபி யாராச்சும் கிண்டல் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிட்டு, நான் சொன்னால் யாருமே நம்ப மாட்டாங்க அப்படின்னு எல்லாம் வந்து நினச்சிட்டு அவங்க மனசுக்குள்ளேயே வந்து அடக்கி வச்சிட்ருப்பாங்க. ஸோ அதுவும் வந்து ஒரு மிகப்பெரிய தப்புனா தப்பு. ஸோ உங்களுக்காக இருந்தாலும் இப்போ நீங்கள் டிப்ரெஷன் இந்த மாதிரி டென்ஷன் ஏதாச்சும் இருக்குன்னா யார்கிட்டயாச்சும் வந்து சொல்லுங்கள். அவங்க சிரித்தாலும் சரிங்க, பட் அதை சொல்லிடுங்க. பிகாஸ் அது வந்து ஒரு லாஸ்ட் மைண்ட் செட் வந்து போகிறதே வந்து பார்த்திங்கன்னா அந்த சூசைட், நான் எதுக்கு இருக்கணும், நான் சாகணும் அப்படின்னு தான் வந்து அதை நினைக்க வைக்கிது. ஓகேவா, ஸோ நானே வந்து அந்த ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் அந்த பொண்ணுப்போ தான் எனக்கே வந்து புரிஞ்சிச்சு. பட் நான் வந்து கரெக்டாக இருந்தனால அந்த ஒரு மைண்ட் செட் டிப்ரெஷன் இருந்தாலும் பட் நான் அந்த அளவுக்கும் போயிருக்கேன். பட் சூசைட் அப்படின்னு வந்து வந்திருக்கு மைண்டில். ஓகேவா, பட் வந்தாலும் வந்து அந்த மாதிரி பண்ணதும் அந்த மாதிரி கிடையாது. பட் நான் ஏன் சொல்கிறேன்னா, நான் வந்து ஒரு கான்ஷியஸாக இருந்தனால ஓகே அது தப்பு, ஓகே நான் அது மாறிட்டேன். பட் இதே இது வேறு யாராச்சும் இருந்திருந்தா, ஸோ அந்த பிளேஸில் வந்து கண்டிப்பாக வந்து ஒரு நம்ம லைஃப் தாங்க போகும். ஓகேவா, அது ஒரு வேஸ்ட்டு. ஸோ நம்ம வந்து எதுக்கும் இந்த மாதிரி பண்ணுறது இதெல்லாமே வந்து தப்புன்னு தாங்க சொல்லுவேன். சின்ன சின்ன விஷயத்துக்கும் நம்ம ஓவர் திங்கிங் பண்ணுறனால தான் வந்து அந்த டிப்ரெஷன் வருது. ஸோ நான் வந்து அந்த சின்ன சின்ன விஷயங்களுக்கும் வந்து ஓவர் திங்கிங் பண்ணனால தான் எனக்கே அது வந்திருக்குன்னு நான் இப்போ வந்து புரிஞ்சுக்கிட்டேன். அதனால தான் நான் என்னோடய தம்பி தங்கச்சிங்களான உங்களுக்கு வந்து சொல்ல போகிறேன். நிறைய பேர் என்னோடய
இப்போ கிளாஸ்லேயே இருக்கணும். அண்ட் நிறைய பேர் வந்து நான் சப்ஸ்கிரைபர்ஸ் கிட்டே எப்போவுமே வந்து நான் பேசுவேன், லைக் உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன், நான் யார் மெசேஜ் பண்ணாலும் அவங்களுக்கு வந்து ஹாய் ஹலோ தம்பி ஹலோ சிஸ்டர் அப்படின்னு வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன் உங்கள் டவுட்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணுறதுக்கு. ஸோ எல்லாருமே வந்து மார்னிங் குட் மார்னிங் அக்கா, குட் மார்னிங் அக்கா எல்லாருமே வந்து அது அனுப்புவாங்க. அண்ட் ஏதாச்சும் இருந்துச்சுனாலும் ஷேர் பண்ணுவாங்க, அக்கா எனக்கு ஸ்டடி டென்ஷனாக இருக்குக்கா, அக்கா எனக்கு ரிலேஷன்ஷிப்பில் ப்ராப்ளமாக இருக்கா அப்படி நிறைய பேர். ஸோ நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டடீஸ் வந்து ஈஸியாக எடுத்துக்கோங்க, அதை புரிஞ்சு மட்டும் படிங்க, ஓகேவா? அந்த டாபிக் புரிஞ்சிருச்சு அவ்வளோதான், ஜஸ்ட் தட்ஸ் இட் கைஸ். ஸோ அதுக்குன்னு நீங்கள் மக்கப் பண்ணி படிக்கணும், ஐயோ இது நிற்க மாட்டேங்குது, இப்போ மேக்ஸ்னு ஒரு ஃபார்முலா மட்டும் அதை கிளியராக படிச்சு வச்சுக்கோங்க, அதுக்கப்புறம் ஒரே ஒரு ப்ராப்ளம் மட்டும் சால்வ் பண்ணி பாருங்க, தட்ஸ் இட் கைஸ். அடுத்து ஒரு மைண்டில் எப்போவுமே வந்து ஒரு இது வச்சுக்கோங்க, எப்போவுமே வந்து நம்ம ஸ்டேட் ஃபஸ்ட் எடுக்கணும், டிஸ்ட்ரிக்ட் ஃபஸ்ட் எடுக்கிறவங்க தான் ஃபஸ்ட் வரணும்னு கிடையாது லைஃப்பில் சக்ஸஸ் ஆகுவாங்கன்னு. பிகாஸ் வந்து பார்த்தீங்கன்னா மார்க் எடுக்கிறவங்க இன்னுமே வந்து வேலை கிடைக்காம தான் இருக்கிறாங்க, மார்க் இல்லாமல் பேக் பெஞ்சஸில் இருக்கவங்க ஃபஸ்ட் இருக்காங்க சக்ஸஸில். ஸோ எப்போவுமே சக்ஸஸ்ன்னு சொல்கிறது நம்மக்கிட்டே இருந்து வருது, ஓகேவா? நம்ம மார்க்ஸ் வந்து நம்மளை முடிவு பண்ணாது. ஸோ அதனால் டென்ஷன் போடாதீங்க, ஒரு கரெக்டாக நீங்கள் பாஸ் ஆகணும், அதுக்கப்புறம் ஆவரேஜ் மார்க்கு இந்த மாதிரி கொஞ்சம் உங்களுக்கு வந்து தெரியும் இல்லை, இல்லைன்னா நீங்கள் நல்லா படிக்கிறவங்களாக இருந்தாலும் ஓகே தாங்க. பட் இந்த டென்ஷன் வந்து எடுத்துக்காமல் வந்து படிங்க, அவ்வளோதான் நான் வந்து சொல்லணும். ஒரு இவ்வளோ 10 marks, அந்த 10 marks இருக்க ஒரு க்வெஸ்சன் வந்து படிங்க, இந்த லெசன்லேருந்து வரும்னு உங்களுக்கு தெரியுமா, அதுலேருந்து கோர்ஸில் எது நான் பண்ணால் ஒரு 10 mark ஃபுல்லாக நான் எடுக்க முடியும், அப்புறம் 5 marksில் நான் எதை அட்டன் பண்ணால் எனக்கு அது கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு நீங்களே ஒரு டைம்டேபிள் போட்டு உங்களுக்கே ஒரு ஸ்கெச் பண்ணி நீங்கள் வந்து படிங்க, ஈஸியாக எடுத்துக்கோங்க, ஓகேவா? அண்ட் நிறைய விஷயங்களில் இந்த ரிலேஷன்ஷிப், ஸோ ரிலேஷன்ஷிப்பில் ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா டைரெக்டாக உட்காந்து வந்து பேசுங்க. ஸோ அவங்க பேசலையே அப்படி கை வெட்டுறது இது வெட்டுறது பண்ணவே பண்ணாதீங்க, அது வேஸ்ட் ஆஃப் டைம், வேஸ்ட் ஆஃப் பிளட், ஓகே? ஸோ டோன்ட் டூ தேட். ஸோ நீங்கள் உட்காந்து நீங்கள் பேசுங்க, அப்படி செட் ஆகலையே, ஸோ பேசிக்கிட்டு மாறுங்க. ஸோ அதுக்குன்னு இந்த ஆசிட் விற்கிறது, பொண்ணுங்களை இது பண்ண விரும்புகிறது, அவங்கள வந்து பேரை கெடுக்கணும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பண்ணுறது, இதே இது பொண்ணாக இருந்தாலும் பாய்ஸ்க்கு இது பண்ணுறது, ஸோ இதெல்லாமே தப்புங்க, ஓகே? அண்ட் நெக்ஸ்ட் வந்து ஃபேமிலியில் ப்ராப்ளம். ஸோ ஃபேமிலியில் ப்ராப்ளமாக இருந்தாலும் என்னங்க, ஸோ அம்மா அப்பா திட்டுறாங்க இந்த மாதிரினா நீங்கள் வந்து உங்கள் இதில் வந்து இதாக இருங்க, அண்ட் அவங்களுக்கு நீங்கள் பண்ண வேண்டிய கண்டிப்பாக பண்ணி தான் ஆகணும். ஸோ அது அவங்க என்ன சொன்னாலும் சரி, அம்மா அப்பாவுக்கு நம்ம எவ்வளோ ரெஸ்பெக்ட் கொடுக்குறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நீங்க சாட்டிஸ்ஃபைடா இருப்பீங்க, ஓகேவா? ஸோ அதனால பிகாஸ் அந்த ஒரு சின்ன ஒரு டைம்ல மேபி உங்களுக்கு வந்து கோவம் வரலாம், என்ன வேணும்னு வரலாம், ஓகேவா? அதெல்லாம் ஒரு கொஞ்சம் நேரத்துக்கு தான், ஓகே? ஸோ கொஞ்ச நேரம் நீங்க ஃப்ரீயா வெளியில வந்துட்டு அது திரும்பி வீட்டுக்கு போங்க, எப்பவுமே வந்து காம் ஆயிடுவீங்க. ஸோ அந்த ப்ராப்ளம் எல்லாம் இன்னொரு நாள் நீங்க நினைச்சு பார்க்கும்போது அதெல்லாம் பெருசாவே தெரியாது, ஓகேவா? ஸோ பேரண்ட்ஸ் கிட்ட எப்பவுமே வந்து லவ்வோட பேசுங்க, அவங்களுக்கு எவ்வளோ அன்பு கொடுக்க முடியுமோ அவ்வளோ அன்பு கொடுங்க, ஓகே? அண்ட் ஏதாச்சும் தப்பு இருந்துச்சு இல்லைன்னா இதுக்கு முடியலை அப்படின்னா டேரெக்டாக நீங்கள் அவங்கக்கிட்ட சொல்லலாம், பிகாஸ் தேட்ஸ் யுவர் மோம் டேட், ஓகே? ஸோ நீங்கள் அதனால அவங்கக்கிட்ட ஓப்பனாக எவ்வளோ வேணுமோ பேசலாம், ஓகே? அண்ட் இன்னும் விஷயம் வந்து நீங்கள் டெய்லி வந்து நடக்கிறது அம்மா அப்பா கிட்டே வந்து ஷேர் பண்ணலாம். மேபி அவங்க மேபி கொஞ்சம் பேரோட அம்மா அப்பா அக்கா இவங்க ரொம்ப ஸ்ட்ரிக்ட் இந்த மாதிரிலாம் இருக்குதுன்னா ஓகே, உங்களுக்கு சொல்ல தோணல, ஓகே, அது வந்து மேபி உங்களுக்கு ட்ரஸ்ட்ஃபுல்லாக இருக்க உங்கள் கிட்ட மட்டும் வந்து ஷேர் பண்ணுங்கள். தேவையில்லாதவங்க கிட்ட நீங்கள் வந்து ஷேர் பண்ணுங்கன்னு சொன்னது, தேவையில்லாதவங்க கிட்ட எல்லாம் நீங்கள் ஷேர் பண்ணீங்கன்னா அது தேவையில்லாத மாதிரி அந்த விஷயமும் ஆகிடும், ஓகே? ஸோ அதனால் எப்போவுமே வந்து தெரிஞ்சு ஒரு விஷயம் ஃபோக்கஸ்டாக வந்து பண்ணுங்கள், ஓகே? ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் ஒன்ஸ் அகெயின் விஷ் யூ ஆல் வெரி ஹாப்பி நியூ இயர். ஸோ எல்லோரும் ஹாப்பியாக செலிப்ரேட் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு எல்லாருக்குமே வந்து காட் பிளெஸ் யூ. ஸோ எல்லோரும் ஃப்யூச்சரில் பெரிய ஆளாக வாங்க, ஓகே? பாய் பாய் ஹனி வியூவர்ஸ்.